மக்காவை மறந்துட்டாரு. யாரு? அல்லாஹ் வந்து மக்காவை 2500 ஆண்டுகள் மறந்துடுறார். அப்ப இஸ்மாயில் ஊழியம் செய்த மக்களையும் மறந்து விட்டுறாரு. கடைசியாக என்ன செய்யறாரு அல்லாஹ், கிபி 610 தான் முகமது நபியாக மக்களுக்கு வழிநடத்த அனுப்புறாரு. யார? கிபி 610 முகமதுவை நபியாக மக்களுக்கு வழிநடத்த அனுப்புறாரு. அப்ப 2500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நபியாக முகமதுவை வந்து நியமிக்கிறாரு. அப்ப 2500 ஆண்டுகளாக மக்கா நகர மக்களை அல்லாஹ் மறந்துட்டாரு. ஆனா இதே காலகட்டத்துல தான் ஈசாக்கு முதல் இயேசு கிறிஸ்து வரை பல நபிகளை இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டு வந்ததாக நம்முடைய அவங்களுடைய குரானே வந்து சொல்லுகிறது. அப்ப இஸ்ரேலுக்கு வந்து ஈசாக்கும் ஈசாக்குல இருந்து யோசு வரைக்கும் நபிய வந்து நியமிச்ச அல்லாஹு ஏன் இந்த ஓரம் வந்துன்னு தெரியலையே. இந்த அல்லாஹ் வந்து இஸ்ரேல் நாட்டை வந்து மறக்காம வச்சிருக்கிறாரு. ஆனா மக்கா நகரை மறந்துட்டாங்க, மக்கா நகரத்தையும் மறந்துட்டாரு. அப்ப இஸ்ரேல் என்றாலும் ஒரு விதம், மக்கா என்றாலும் ஒரு விதமா? அப்ப ஈசாக்கின் வம்சத்திற்கு ஒருவருக்கு பின்னால் இன்னொரு என்ற பல தீர்க்கு தரிசிகளை அனுப்பி அல்லாஹ் தன்னுடைய ஒரே சமுதாயமாகிய மக்கா நகர மக்களுக்கு அங்க நபியை அனுப்ப மறந்துட்டாரு. ரெண்டேரும் நபியை தான் அனுப்புனாரு. ஒன்னு இஸ்மாயில், இன்னொன்று வந்து முகமது அவர்களை தான் அனுப்புனாரு. அப்போ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்மாயில் என்ற ஒரு நபி, அது பிறகுதான் கடைசி நபி முகமது. இது அநியாயம் தானே, இது உங்களுக்கே தெரியும் இது அநியாயம் தான் சொல்லி. அப்ப இந்த விவரங்களை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோ நம்ம பார்க்க தான் இருக்கிறோம். நம்ம அடுத்த ஒரு கேள்விக்குள்ளாக போவோம். கேள்வி 140, பைபிளின் தேவன் பழைய ஏற்பாட்டை பாதுகாத்தார் என்று எப்படி நம்புவது? உண்மையாகவே பைபிளின் தேவன் பழைய ஏற்பாட்டை பாதுகாத்தார் என்று சொல்லி எங்களுடைய வேத வசனம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவும் கூறுகிறார். இது மாத்திரமல்லாமல் சான்றுகளும் இருக்கிறது. நீங்க பைபிளின் தேவன் தான் வந்து பைபிளை பாதுகாத்தார் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாகவே சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு சில வசனத்தையும் சில அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் நேரம் பத்தாததுனால இதில் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவை கூட நம்ம பார்க்கலாம். தேவன் தம்முடைய வார்த்தைகளை பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்திருப்பார். இது வந்து எங்க பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஏசையா 55:10-11 உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிந்து பாருங்க. ஏசையா 55:10-11, 59 வந்து 21 இது மாத்திரமல்லாமல் 1 பேதுரு 1 24 25 மத்தே 24:35 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய வார்த்தைகளை பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவும் புதிய ஏற்பாடும் என்ற ஒரு சப்ஜெக்ட் நிறைய இருக்கு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டை வந்து உறுதி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இப்படியாக மோசே என்னை குறித்து சொல்லியிருக்கிறாரு, சங்கீத புஸ்தகங்களை என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அநேக தீர்க்க தரிசிகள் என்னை காண வாங்கித்தார்கள் என்று சொல்லி அவர் அநேக இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு நான் 2 இருக்கிற வசனங்களை உங்களுக்கு கவனித்து காமிக்கிறேன். மத்தேயு 19:4 22:32-37 லூக்கா 2:23-24 இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி பழைய ஏற்பாட்டில் எழுதியிருப்பதாக பழைய ஏற்பாட்டு வசனத்தை அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். நம்ம இது மாத்திரமல்லாமல் தொல்பொருள் ஆய்வு சான்றுகளும் நம்ம இடத்துல இருக்கு. என்னன்னா செப்பஜென்ட் கிரேக்க மொழியாக்கம் என்ற ஒரு மொழியாக்கம் இருக்கு. இது கிமு 250 நடந்தது. சவக்கட சுருள்களில் கிமு 100-க்கும் உட்பட்ட காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டு நூல்கள் ஆயிரக்கணக்கில் இருந்ததாக சவக்கடல் சுருளுடைய அந்த டாக்குமெண்ட்ரி சொல்லுது. இதெல்லாம இயேசுனுடைய காலத்துல அராமிக் தர்கம் என்ற யூத விளக்க உரைகள் பழைய ஏற்பாட்டுக்கு அப்பயே எழுதப்பட்டிருக்கு. இயேசுனுடைய காலத்திலேயே பாருங்க பழைய ஏற்பாட்டுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் அராமிக் தர்கம் என்ற யூத விளக்க உரைகள்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இப்படி நம்ம அநேக விஷயங்கள் சொல்லி கொண்டு போனோம். இது மாத்திரம் அல்லாம 4வதாக முதல் நூற்றாண்டு யூத எழுத்தாளர்களும் 2வது நூற்றாண்டு கிறிஸ்தவ போதர்களும் எழுத்தாளர்களும் எழுதிய நூல்கள் இருந்து கூட பழைய ஏற்பாடு பாதுகாக்கப்பட்டதாக நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். இதற்காக பல ஆய்வு கட்டுரைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆக இதெல்லாம் இல்லாம முக்கியமான ஒரு விஷயமாக இந்த கேள்வியை வந்து ஒரு முஸ்லீம் கேட்டதுனால நம்ம ஒரு விஷயத்த அவங்க விளக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர்களுடைய குரானே தௌராத் ஜபூர் பற்றி சாட்சி சொல்றது. என்ன வேதத்தை குறித்து, நம்முடைய பைபிளை குறித்து குரானே வந்து சாட்சி சொல்லுகிறது. என்ன தௌராத்திலும் சபூரிலும் நேர் வழி இருக்கிறது, அந்த ஒளி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது. ஆகையில புதிய ஏற்பாட்டினுடைய பாதுகாப்பை பற்றி நம்ம தனியாக நிச்சயமாக வேறொரு கேள்வியில ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். இன்னும் நம்ம வரக்கூடிய நாட்களில்
நம்ம இங்குமான கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்க்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் வரும் காலகட்டத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.